Hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், ஆல்கஹால்ஸ் நம்ம ஆக்சிடேஷன் பண்ண போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு அப்படின்னாக்க, சோடியம் டைக்ரோமேட். இந்த சோடியம் டைக்ரோமேட் என்றது Na2Cr2OSO, சோடியம் டைக்ரோமேட். இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல ஆக்சிடேஷன் பண்ணக்கூடியது நம்ம எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிரைமரிலையும் செகண்டரிலையும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சிடேஷன் பண்ண முடியும். அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட், இது பேர் சொல்லுவோம் அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட். பிரைமரிலையும் செகண்டரிலையும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர் த ரூம் டெம்பரேச்சர் நார்மல் கண்டிஷன்ல நம்ம பண்ண முடியும். டெர்ஷரியில நம்ம என்ன பண்ண முடியாது, நார்மல் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சிடேஷன் மெத்தட்ல நம்ம கேட்டலிஸ்ட நம்ம ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு, பிரைமரி ஆல்கஹால CH2OH, பிரைமரி ஆல்கஹால ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். திரும்ப ஃபர்தரா நம்ம ஆக்சிடேஷன் பண்ண அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது பிரைமரியில. அதே செகண்டரியில பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், அதே ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள நமக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆகும். திரும்ப அதை கீட்டோன் ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுவே நமக்கு டெர்ஷரியில நமக்கு என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, டெர்ஷரியில நமக்கு என்ன ரூம் டெம்பரேச்சர்ல நமக்கு நடக்காது, அண்டர் நாட் பாசிபிள். ஓகேவா, இது பிரைமரில செகண்டரியில மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் யார் எடுத்துக்கோனாக்க, அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட். அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, பிரைமரி ஆல்கஹால் CH2OH, ஓகேவா, CH3CH2OH, இதுதான் சொல்லுவாங்க பிரைமரி ஆல்கஹால். இதுதான் நம்ம பிரைமரி ஆல்கஹால் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, பிரைமரி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் வித் அசிட்டிஃபைடு அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2OH, அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் பண்ணக்குள்ள ஆக்சுவலாவே நமக்கு பிரைமரி ஆல்கஹால ஆக்சிடேஷன் பண்ண நம்ம என்ன கிடைக்கும், ஆல்டிகைட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சோ CH3 இதுக்கு பதில் என்ன நடக்கு, நமக்கு CHO நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, CHO இதுக்கு பேர் என்னது, எத்தனால். இப்ப சொல்லுவாங்க எத்தனால், இதுக்கு பேர் சொல்லுங்க எத்தனல். ஓகேவா, எத்தனல் ஏஎல், ஏஎல்னாக்க ஆல்டிஹைட், ஓஎல்னாக்க ஆல்கஹால், எத்தனால். திரும்ப நம்ம ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்றோம், ஃபர்தரா எதை வச்சு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதே Na2Cr2OH சோடியம் டைக்ரோமேட் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஃபர்தராவும் நம்ம ஆக்சிடேஷன் பண்றோம். ஆல்டிஹைட ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண நமக்கு என்ன சொல்றோம், ஆசிட் ஃபார்ம் ஆகும் சொல்றோம். ஓகேவா, அப்ப ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், CH3COOH நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுக்கு பேர் நம்ம சொல்லுவாங்க எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட், ETHANOI, எத்தனாயிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இது பிரைமரி ஆல்கஹால்ல. இப்ப நம்ம செகண்டரி ஆல்கஹால் நம்ம போட போறோம், CH3CH3OH, இதனால் ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால், இதோட பேர் என்ன சொல்லுவோம், ப்ரொபேன் டூ ஆல். ஓகேவா, ப்ரொபேனு டூ ஆல் சொல்லலாம், ஒன் டூ செகண்ட் கார்பன்ல ஓஹெச் இருக்கு, ஸோ டூ ஆல், மூணு கார்பனுக்கு ப்ரொபேன், ப்ரொபேன் டூ ஆல். இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்தரா அதே சோடியம் டைக்ரோமேட் வச்சு நம்ம என்ன போறோம், ஆக்சிடேஷன் பண்ண போறோம். சோடியம் டைக்ரோமேட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும், கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ CH3 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 இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ப்ரோபான் ஒன். அதே மாதிரி ஆல்டி கீட்டோனை ஃபர்தரா நம்ம ஆக்சிடேஷன் பண்ண நம்ம என்ன கிடைக்கும், அதே ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபர்தரா Na2Cr2O7 போடுறோம், ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள நமக்கு CH3COOH நமக்கு ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த CH3COOH ஃபார்ம் ஆச்சு, ரிமைனிங் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா,
ஃபார்மிக் ஆசிடாக மாறும், HCOOHஆக மாறும், ஃபார்மிக் ஆசிட். ஸோ அப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடேஷன் பண்ணாலும் ஆசிட் தான். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். கீட்டோனை ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். அதுவே நம்ம டர்ஷியரில் நம்ம என்ன பண்ணுறது, ரியாக்ஷன் நமக்கு பாசிபிள் கிடையாது. எப்போ அப்படின்னாக்கா அது நார்மல் கண்டிஷனில் பாசிபிள் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துறாங்க, CH3. இப்போ நம்ம யூஸ் பண்ண கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம், சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணோம். இப்போ இதை சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு ஆல்டிஹைட் வந்துச்சு, ஆல்டிஹைடை ஃபர்தராக யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு ஆசிட் வந்து போச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு நமக்கு ஆல்டிஹைடோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நமக்கு இந்த கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இந்த கேட்டலிஸ்ட்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க PCC அப்படின்னு சொல்லுவோம், பிரிடினியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னாக்க நமக்கு ஆல்கஹால்லேருந்து ஆல்டிஹைட் மட்டும் நமக்கு தேவை அப்படின்னாக்க நமக்கு என்ன பண்ணும், பிசிசிஏ கேட்டலிஸ்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ CH3 CH2 CH2 OH. ஓகே, இப்போ என்னது, ப்ரொபனால். ப்ரொபனால் கூட என்ன கேட்டலிஸ்ட் படுத்துக்கிறோம், பிசிசி. ஓகேவா? பிரிடினியம் குளோரோக்ரோமேட், பிரிடினியம் குளோரோக்ரோமேட். ஓகேவா? அதுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணனாக்க இந்த நமக்கு பிரைமரி ஆல்கஹால் என்னவா மாறும், ஆல்டிஹைடா மாறும். ஸோ CH3 CH2 CHO. ஓகேவா? CHOO கிடைச்சது. இதுக்கு பண்ணது ப்ரொபன் ஆல். இது நம்ம ஃபர்தரானாக அது நமக்கு ஆசிட் ஃபார்மேஷன் நடக்காது. ஏன் அப்படின்னாக்கா இந்த கேட்டலிஸ்ட் போடக்குள்ள நமக்கு ஆல்டிஹைடோடய ஸ்டாப் ஆகிடும். இந்த கேட்டலிஸ்ட் செகண்டரி ஆல்கஹாலில் போட்ட அப்படின்னாக்கா அது என்ன கிடைக்கும், நமக்கு கீட்டோனோடையும் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஓகேவா? கீட்டோனோட நம்ம ஸ்டாப் ஆகும். எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தேவை, CH OH CH3, அதே பிசிசி நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CO OH CH3. நம்ம என்ன கிடைச்சிடும்னாக்க கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கீட்டோன் நமக்கு என்ன பண்ணோம், ஃபார்ம் ஆகும். பிளஸ் நமக்கு ரைட்டா கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இதில் எப்போனாக்கா நமக்கு ஆல்டிஹைடு ப்ரசன்ஸாக வேணும், கீட்டோன் நமக்கு ப்ரசன்ஸாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், பிசிசியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நமக்கு ரியாக்ஷன் ஏதோ ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேட்டலிஸ்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது, அனதர் மெத்தட். ஓகேவா? செகண்ட் யூஸ் பண்ணது அனதர் மெத்தட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடாது ஸ்வரைன் ஆக்சிடேஷன். ஸ்வரைன் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன்ல இப்ப அதே மாதிரி என்ன பண்றாங்க, செகண்டரி ஆல்கஹால் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்றாங்க, CH3 CH OH CH3. ஓகேவா? செகண்டரி ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தனாக்க DMSO ஆட் பண்ணுவாங்க, CH3 SS OH CH3. டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, அதாவது SO-னாக்கா சல்ஃபாக்சைடு, டைமெத்தில், டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, இதுதான் சொல்லுவாங்க DMSO, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ரியாக்ட் வித், அது கூட நம்ம என்ன பண்ணோம், ஆக்சைல் குளோரைடு, CL C டபுள் பாண்டு OCL. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆக்சலைல் குளோரைடுன்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹால் கூட நம்ம என்ன பண்ணோம், டைமெத்தில் சல்ஃபாக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். இது நம்ம சொன்னாங்க ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே நம்ம இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ஸ்டேட்டாகவே நமக்கு கீட்டோன் தான் ஃபார்ம் ஆகும். பை வித் யூஸிங் ஆஃப் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க ET3CN அப்படின்னாக்க ட்ரை எத்தில் அமீன். ஓகேவா? அவசியம் இல்ல, நம்ம என்ன பண்ணலாம், CH3 C டபுள் பாண்டு ஓ
CH3 நமக்கு என்ன கிடைக்கும் கீட்டோ நமக்கு ஃபார்ம் ஆயிடும் கீட்டோ நமக்கு ஃபார்ம் ஆகும் பிளஸ் இந்த ஹெச்சும் வெளியில் என்னாச்சு ரெண்டு ஹெச் வெளில போச்சு அதான் கீட்டோன் ஃபார்ம் ஆச்சு நமக்கு இந்த ஹெச்சும் இந்த சிஎனும் சேர்ந்து ஹெச்சிசிஎல் அந்த மாதிரி இந்த ஹெச்சும் இந்த சிஎனும் சேர்ந்துன்னா அது ஒரு ஹெச்சிசிஎல் அப்ப 2HCl ஓகேவா இந்த ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் ஆயிடுச்சு இந்த ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் ஆயிடுச்சு இந்த ஹைட்ரஜனும் அந்த சிஎனும் சேர்ந்து ஒரு ஹெச்சிசிஎல் ஒன் மோல் இந்த ஹெச்சிசிஎல் அந்த ஹெச்எல் சேர்ந்து ஒரு ஹெச்எல் போச்சு அப்ப டூ மோல்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎல் ரிமைனிங் யாராவது இருக்கா இந்த சிஓ இந்த சிஓ இருக்கு இந்த சிஓவும் இந்த ஓவும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும் சிஓ டூவா ஃபார்ம் ஆகும் சிஓ டூ இந்த கார்பனும் இந்த சிஓவும் இந்த ஓவும் சேர்ந்து சிஓ டூ ரிமைனிங் இன்னும் ஒரு சிஓ இருக்கா அது பேரு கார்பன் மோனாக்சைடு வெறும் சிஓ அடுத்த ரிமைனிங் யாரு இருக்கா சிஹெச் த்ரீ எஸ் சிஹெச் த்ரீ இதை நம்ம என்ன பண்ணலாம் ட்வைஸ்லையும் போட்டுக்கலாம் சிஹெச் த்ரீ ட்வைஸ் எஸ் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி நம்ம போடலாம் ஓகேவா நமக்கு ப்ரொபான் ஒன் ஃபார்ம் ஆயிடும் PROPAN1 ப்ரொபான் ஒன் இது என்னது ஸ்வென் ஆக்சிடேஷன் ஓகேவா இது நம்ம மெக்கானிசம் போட்டு காட்டுறத விட நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன பண்ணலாம் சிம்பிளாகவே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நமக்கு ஆக்சிடேஷன் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்